இடத்துல ஒரு மூன்று விதமான காணாமல் போன விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. என்னென்னது? காணாமல் போன ஆடுகள், நாணயம், காணாமல் போன மனிதன், அப்படிதானே? இந்த மூணு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க. அந்த மூணு விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு எல்லா மக்களுக்கு ஒரு அருமையான கருத்தை சொல்றாரு. என்னன்னா, இரண்டு குழுக்கள் இயேசுவை நெருங்கி வந்தார்கள், இரண்டு குழுக்கள் விலகி சென்று முழுமுழுத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மூன்று ஓமை என்ன செய்யறாரு, அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். யார் நெருங்கி வந்தவர்கள்? அவர்கள் எல்லாருமே பாவிகளும் அறிந்திருப்பவர்களும். இவர்கள் இயேசுவை நெருங்கி வந்தார்கள். விலகி சென்றவர்கள் யாரு? முழுமுழுத்தவர்கள் யாரு? பரிசேயர்களும் அறிந்துள்ளவர்களும். இவர்கள் தங்களுக்குத்தான் எல்லாம் தெரிந்தது என்று சொல்லி, தங்களுக்குத்தான் தாங்கள் சொல்வதுதான் சரி என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் விலகிட்டு முழுமெடுத்துக் கொண்டார்கள். ஆக ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யார் என்றால் இயேசுவை நெருங்கி வந்தவர்கள். அது போல அந்த உதாரணம் என்கிற உண்மையில ரெண்டு மகன்கள்ல யாரும் உதாரணம் என்ன? சின்னவனா பெரியவன்? பெரியவனா இல்ல, பெரியவன் தான் உதாரணம் என்ன? ஏன் தெரியுமா? சின்னவன் அவன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வாங்கிட்டு போய் தொலைச்சிட்டு ஆளும் அவன் என்ன செஞ்சான்? நான் பாவம் செய்தேன் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். உணர்ந்து உடனே அப்பாட்டு போவேன், அப்பா போட்டோம் தந்தைக்கு கடவுளுக்கு எதிராக எல்லாத்துக்கும் எதிராக நான் பாவம் செஞ்சுட்டேன், உன் மகன் என்ன சொல்லப்படும் தகுதியேற்றவன், நான் பாவியா ஒரு அடிமையா பணியாளராக எடுத்துக்கன்னு நான் சொல்லுவேன் சொல்லிட்டு ஓடோடி வர பார்த்தீங்களா? அவன் என்ன செய்கிறான்? பாவநிலையை உணர்ந்து கொண்டு அவன் நெருங்கி வருகிறான். அந்த நெருங்கி வந்த இறைவனை அந்த பையனை பார்த்து தந்தை என்ன செய்யறாரு? தூரத்துல வந்து கொண்டு இருந்த பொழுது கண்டு பறிக்கொண்டு ஓடி போய் கட்டி அரவணைக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா இன்னொரு பையன் என்ன செய்யறான்? கூடவே இருக்கிறான். அப்பா சொல்றது தட்டவே மாட்டான். அப்ப என்ன சொல்றது? கீழ்படியாம என்ன சொல்றது? அது அப்படியே கேட்பான் 100%. ஆனா கூடவே இருந்து அவன் என்ன செய்யறான்? வயல்வெளிக்கு போயிட்டு உள்ள வர முடியாம வெளியில் இருந்துட்டு முடுமுடுத்துட்டு இருக்கிறான். பக்கத்துக்கு போய் விசாரிக்கிறான். அப்புறம் எல்லாரும் பிள்ளைங்க எல்லா அருந்த அத்தனை பேரையும் குறை சொல்றான். அப்புறம் அவன் தம்பியை பத்தி இல்லாத பிள்ளாது பேசுறான், மீன் பொடி சுமத்துறான், எல்லாம் சொல்றான், முடுமுடித்து ஆரம்பிக்கிறான். ஆக நெருங்கி வந்தவன் உதாரி பைந்தனா அல்லது விலகி சென்று முழுமுழுக்கக்கூடிய ஒரு உதாரி பைந்தனா அப்படின்னு யோசிச்சோம்னா, உண்மையிலேயே மூத்த மகன் தந்தையோடவே இருக்கிறேன் சொல்லிட்டு ஆனா இல்லாமல் பார்த்தீங்களா? ஆக இந்த தவக்காலம் நம்ம ஆண்டவரை நோக்கி திரும்பி வர அழைக்கப்படுகிறது. எவற்றில் இருந்து? நம்முடைய பாவநிலையிலிருந்து, நம்முடைய எல்லா விதமான பலவீனங்களில் இருந்து, ஆசைகளில் இருந்து, பேராசையில் இருந்து, சுயநலங்களில் இருந்து நாம் திரும்பி வர வேண்டும் என்பதுதான். சீர முடிச்சிருக்கேன், ரொம்ப நேரம் உங்களுடைய நேரத்தை நினைக்கல. ஒரே ஒரு விஷயம் தான், அந்த யோவனை பத்தி நம்ம பேசிட்டோம் இல்லையா? இந்த யோவான் 15 வயசுல இயேசுடைய சீடத்துவ குரூப்ல சேர்றாரு. எத்தனை வயசுல? யாராவது இருக்கீங்களா? 15 வயசு இருக்கிறீங்களா? யாரும் இல்லையா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க. 15 வயசுல சேர்றாரு இயேசுடைய சீடத்துவ குரூப்ல. ஒரு சின்ன பையனை, குடி பையனை சேர்றாரு. அந்த பையன் தனது சுயநலத்தை வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாரு? ஆண்டவரே பாரு, நம்மை சேராதவர்கள் அங்கு நச்சை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அழித்து விடட்டுமா என்று சொல்லி கேட்கிறார். அப்புறம் சொல்றாரு, பாருங்க நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க பேசுறீங்க, அங்கு பரிசேர்கள் எல்லாம் உங்களை கவனிக்காமல் இருக்கிறார்கள், வானத்தில் இருந்து நெருப்பி வச்சு அழித்து விடலாமா அப்படின்னு கேட்டு, அப்புறம் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க அறிவியல் வரையில உங்க வளர்ப்புறதுல என்னையும் இடப்புறத்துல என் சகோதரரை வச்சுக்கிறீங்களா என்று கேட்கிறார். இது அனைத்துமே சுயநலத்தன்மை. நான் நல்லா இருக்கேன், எனக்கு உயர்ந்த இடம் கிடைக்கணும், நான் போகாம நான் மேலே உட்காரணும். அதுபோல எல்லா விதமான விஷயமும் எனக்கு நடக்கு, நான் எனது எனக்கு என்னுடைய ஒரு சுயநலத்தன்மையோடு இருந்த அந்த யோவானை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் என்பதுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது. எப்படி மாற்றுகிறார்? அவர் தொழுகைக்குள்ள தலைவர் யாயை மகளை உயிர் பெற்ற நேரத்துல ஆண்டவர் இயேசு ஒரு 2-3 பேர் கூட்டிட்டு போறார். அந்த 3 பேர்ல ஒருத்தர் யாரு? யோவான். அப்புறம் தாவூர் மலையில உருமாற்றம் நடக்கையில ஒரு குடும்பத்தை கூட்டு போறார். அந்த குடும்பத்துல ஒருத்தர் யோவான். அப்புறம் கெச்சமணி தோட்டத்துல ரத்த வீர இயற்கையில ஒரு சில சீடர்கள் மட்டும் அழைத்து செல்கிறார், அவர்கள் ஒருத்தர் யாரு? அப்புறம் அந்த இறுதி இராவண நேரத்துல எல்லா சீடர்களையும் அமர வைத்து அவர்களுக்கு அப்பத்தைய ரசத்தை பிடிவிட்ட நேரத்துல தன்னோடு பக்கத்துல உட்கார வச்சு ஒருத்தரை அன்பு சீடராக ஏற்றிக் கொண்டார். அவருடைய பேர் யாரு? ஒரு பக்கத்துல மட்டும் உட்கார வைக்கல, என்ன செஞ்சாரு? மார்போடு சாய்ந்து வருவதற்கான ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க. எ பிரிவிலேஜ் ஹஸ் பிகம் எ பிளெஸிங். அந்த பக்கம் ஒரு செல்ஃபிஷ்னஸ் ஹஸ் பிகம் டர்ன் இன்டு சாக்ரிஃபைஸ். எப்படி நடக்குது? ஒரு சுயநலவாதியாக இருந்தவர் இயேசு தொட்டதினால், இயேசு அழைத்து சென்றதினால், அல்லது இயேசுவோடு சென்றதினால் அவர் இயேசுவுக்காக எல்லாம் செய்ய துணிகிறார்.
இயேசுவுடைய இதய துடிப்பினுடைய சத்தத்தை கேட்டதனால் அவர் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழக்க உணர்கிறார் என்று பார்க்கலாம். எப்படிப்பட்ட துணிச்சல் வருகிறது, எப்படிப்பட்ட ஒரு தியாகம் அவருக்கு வருகிறது என்று பார்த்தால், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறீங்க. இயேசுநாதர் கைது செய்யப்பட்ட பின்பு எல்லா சீடர்களும் ஓடிவிட்டார்கள், சிதறி ஓடிட்டாங்க, ஓடி ஒழிச்சுக்கிட்டாங்க. இதோ இந்த பச்சை மரத்துக்கு இப்படின்னா பட்ட மரத்துக்கு என்ன ஆகுமோ என்று சொல்லி சிதை ஓடிவிட்டார்கள். அதுலயும் ஒரு சீடர் என்ன பண்ணாரா, ஒன்று இந்த ஆடையை கூட அவிழ்த்து விட்டு அம்மானமா ஓடிட்டாங்க, ஏன்னா சண்டையை பிடிச்சி இழுத்து யாராவது கொண்டு வருவாங்க என்று சொல்லி அப்படி பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்ட நேரத்துல ஒரே ஒரு மனிதன் மட்டும் இயேசுவை பின்தொடர்ந்தார். அவருடைய பேர் என்னது, பேர் என்னது சொல்லுங்களே, சும்மா நினைச்சு அடிச்சுங்க, நினைச்ச ஒரு ஆளு தொட்டபின் அல்லது சாய்ந்த பின் இயேசுடைய இதய துடிப்பினுடைய சத்தத்தை கேட்டபின் எப்படி மாறிவிடுகிறார், அவர் இயேசுக்காக எல்லாவற்றையும் இழக்க துணிகிறார். இதோ என்னுடைய தலைவனை இழுத்துச் செல்கிறார்கள், அவரை கொண்டு கொண்டு விடுவார்கள் என்பது அவருக்கு தெரியும், துப்புவார்கள் என்பது தெரியும், ஆடைகளை அமைப்பார்கள் என்பது தெரியும், சிலர் அங்கே கல்வாரிப்படையில அனாதையாக தொங்க விடுவார்கள், கொண்டு போடுவார்கள் என்பது தெரியும். தெரிந்தே இவர் பின்தொடர்கிறார், என்னுடைய தலைவனோடு வாழ்ந்தாலும் வாழ்வேன், செத்தாலும் சாவேன் என்ற ஒரு அசாத்திய துணிச்சல், சாக்ரிஃபிஷியல் மைண்ட் அவருக்கு வருது பார்த்தீங்களா. அதுதான் மாற்றம், அதுதான் கடவுளை நோக்கி திரும்பி வருது. அதை தாண்டி பல விஷயங்கள், இயேசுநாதர் சிலுவையில தனியா மேல கல்வாரிகளில் தொங்கில எல்லாரும் ஓடிட்டு நிலையில தனித்த நேரத்துல சிலுவையின் அடியில் இவர் நிக்கிறார். மாதா பக்கத்துல அந்த பக்கம் இவர் தான் நிக்கிறார், அப்புறம் மாதாவை இவர் தான் பராமரிக்கிறார். அப்புறம் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட பெண், இதோ இயேசு உயிர்த்து விட்டார் என்ற மதலின் முறைய சொன்ன உடனே முத ஓடி போய் பார்க்கிறவர் யாரு, இந்த சின்ன பையன் தான், இவர்தான் பார்த்தார், இவர்தான் அறிவித்தார். அவர் அந்த அளவிற்கு அந்த சுயநலத் தன்மையிலிருந்து அவர் மாறி தன்னை இழக்க முன்வந்த ஒரு நிலை எங்கு ஏற்பட்டது.